हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नम्बर पाकपो पाती तकाली नाम ऊरकायी इड्ली दोश चपाती अम सूमें नाम सापल तई सदम रस सदमकू ऊरकाय मदरिय सापड़ा से रोमे सुलभ और मुझे वोमना और आसम वाकू इतना आना कंडिपा आरु मासं वरेकुला इदु इरुकादु एनु पात्तेंगना इदु अदुकुलेये तींदु पोयिडुम। ஒரு முறை செஞ்சு வச்சிங்கன்னா சட்னி சாம்பார்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக தக்காளி தொக்கு வேணும்னு தான் ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க, இது கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நாம் இதை வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயமும் லேசாக நிறமாறி வரணும். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பவுடராக அரைச்செடுத்துக்கங்க, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய பேனில் ஒரு அரை கிலோ தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 50 கிராம் புளி சேர்த்துக்கங்க. புளி நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இந்த தக்காளியை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை வேக விடுங்க. இடையில இடையில அடிப்பிடிக்காமல் திறந்து கலந்து விட்டுக்கங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கல்லுப்பு சேர்த்துக்காங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கங்க, தேவைப்பட்டால் கடைசியில் கூட நாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இதுக்கப்புறம் நாம் மூடி போட்டு வேக வைக்க தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் குறைஞ்சி போய் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரும். இந்த அளவுக்கு ட்ரை ஆகி வந்துச்சுன்னா நமக்கு தக்காளி ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. தண்ணியோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கங்க. நாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நாம் வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய கடுகு பொடியை சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 50 கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வரத்துக்காக திரும்பவும் மிக்சியில் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஊறுகாயை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு 10-12 சின்னப்பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. எண்ணெயில் இந்த பூண்டு கருகிடக்கூடாது, லேசாக வதங்கினா மட்டும் போதும். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பருப்பு மிளகாய் ரெண்டையுமே 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கங்க. கடைசியாக ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த எண்ணெய் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்படியே எண்ணெயை கொதிக்க கொதிக்க தக்காளியில் சேர்த்துடாதீங்க. லேசாக ஆறினதுக்கு அப்புறமா நாம் இதை தக்காளி ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். ஊறுகாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க.
தக்காளியும் எண்ணெயும் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த ஊறுகாய் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி சுடு சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.